முதலில் இந்த இஃப்தார் நோன்பிற்கு பசுமை புரட்சி சார்பாக என்னை அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. அன்பு அண்ணன் சொன்ன மாதிரி, வழி தெரியாதவனுக்கு வழி காண்பித்தால் அதுதான் இறைவனுக்கு செய்கின்ற சேவை என்று அண்ணன் சொன்னார். எங்களுடைய குறிக்கோள், எங்களுடைய எண்ணம், மாணவர்களை மேம்படுத்துதல், உங்களுக்கு உணவளித்தல் இல்லை எனது நோக்கம், நெல் கொடுப்பது எனது நோக்கம், அந்த நெல்லை விளைவித்து உணவாக்கி சமைத்து ஊருக்கு உணவளியுங்கள் அப்படின்றது தான் என்னுடைய எப்பயோ பாலிசி, எப்படியும் இருக்கக்கூடிய ஒரு பாலிசி. இங்கே இருக்கக்கூடிய காஞ்சி நகர மக்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. பல்லவர்கள் நம்ம காடு வெட்டியார் என்கின்ற பெயர் நமக்கு ஒன்று உண்டு. அது இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டீனாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், பல்லவர்கள் நாம் அப்படின்னாலும் காடு வெட்டியார்னு ஒரு பெயர் இருக்குது. அது என்னென்னா, காடு வெட்டி கழனி அமைத்து ஊருக்கு உணவளித்த பெருமை பல்லவர்களுக்கு உண்டு. இப்போ இங்கே இந்த வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்கிறது எதுனா, படிக்க முடியாமல் நல்ல மார்க் எடுத்துட்டு எனது கனவு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக மாறுவது, இல்லை எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னா தெரியல என்னால் ஆக முடியுமா அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை உங்கள் உறவுகளாக இருக்கலாம், உங்கள் நட்பாக இருக்கலாம், உங்கள் சொந்தங்களாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு வட்டாரத்தில் ஒரு 70% மேலே இருக்கக்கூடிய மாணவர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா வர சொல்லுங்கள். அவங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு டிகிரி செலவும் அது கூட சேர்ந்து ஐஏஎஸ் படிக்கின்ற செலவும் முழுமையாக வெற்றி அரசு ஐஏஎஸ் அகாடமி ஏற்றுக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த விருந்துக்கு அழைத்த பசுமை புரட்சி எங்களின் முயற்சி அந்த நிறுவனர்களுக்கு ரொம்ப நன்றி.